ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ சீசன் 1 எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நிஞ்சா அகாடமியை காட்டுறாங்க. நருட்டோ பயங்கரமா தேடிட்டே இருப்பான். அதை பாக்குற சாக்குரா கொஞ்ச நேரம் அமைதியே தான் உட்கோறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. இருந்தாலும் நருட்டோ எதுக்கு நம்ம ஸ்குவாட் டீச்சர் மட்டும் இவ்வளவு லேட்டா வரணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். எல்லா ஸ்குவாட் டீச்சர்ஸும் வந்துட்டாங்க, எல்லாரும் அவங்க புது டீச்சரை பாக்குறதுக்கு போயிட்டாங்க. இருக்கா சென்சையும் கூட வெளியே போயிட்டாருன்னு பாரு, இன்னும் நம்ம ஸ்குவாட் டீச்சர் மட்டும் வரல அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு சாக்குரா, எனக்கும் தெரியும், கொஞ்சம் அமைதியா மன்னிப்பு கேப்பா, இந்த இதெல்லாம் நான் பண்ணல, நருட்டோ தான் பண்ணா அப்படின்னு சொல்லுவா. இருந்தாலும் மனசுக்குள்ள சந்தோஷப்படுவா. சாசுக்கே ஒண்ணுமே பேசாம அமைதியா இருப்பான். அண்ட் மனசுக்குள்ள உண்மையாமே இவர் ஜொனின் லெவல் நிஞ்சாதானா அப்படின்னு சாசுக்கே மனசுல நினைப்பான். அந்த டஸ்டரை எடுத்து பார்த்துட்டு இருக்கிற டீச்சர், உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லயே தெரியுது நீங்க ஒரு பஞ்ச் ஆஃப் இடியட்ஸ்னு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இந்த இடத்துலதான் பாஸ் ஆர் ஃபெயில் சர்வைவல் டெஸ்ட் அப்படிங்கிற எபிசோடோட டைட்டில போடுறாங்க. இதுக்கப்புறமா இந்த ஸ்குவாட் தனியா போய் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப அந்த டீச்சர் இருந்துட்டு, சரி உங்களை எல்லாருமே அவங்கவுங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு சக்குரா இருந்துட்டு, என்னென்ன நாங்க இன்ட்ரடியூஸ் பண்றப்ப சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு அந்த டீச்சர், உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது, உங்களோட ஃபியூச்சர் ட்ரீம் என்ன, உங்களோட ஹாபிஸ் என்னங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு முன்னாடி நீங்க உங்களையே இன்ட்ரடியூஸ் பண்ணுங்களேன், அதை பார்த்து நாங்களும் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காதுன்னு தெரிஞ்சுக்கோம் அப்படின்னு சொல்லி நருட்டோ கேட்பான். அதை கேட்டதுக்கு அப்புறமா அந்த டீச்சர், என் பேரு ககாஷி ஹாட்டகே, எனக்கு பிடிச்சது பிடிக்காதது அந்த மாதிரி நான் எதுவுமே ஃபீல் பண்ணது கிடையாது, என்னோட ஃபியூச்சர் ட்ரீம் அதை பத்திலாம் நான் யோசிச்சதே கிடையாது, என்னோட ஹாபிஸ் அது நிறைய இருக்கு. அப்படி ககாஷி சொல்லிட்டு இருக்கும் போதே சக்குரா, இது மொத்தமாவே யூஸ்லெஸ், அவர் அவரோட பேரை மட்டும்தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவா. இதுக்கப்புறமா ககாஷி, உங்கள்ல இருந்து இன்ட்ரோடக்ஷன் யாராவது கொடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அண்ட் ரைட்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே நருட்டோ வந்துட்டு, என் பேரு நருட்டோ உசுமாக்கி, எனக்கு பிடிச்சது இன்ஸ்டன்ட் ராமன், ஆனா எனக்கு ரொம்பவுமே பிடிச்சது இச்சிராக்கு ராமன். இருக்கா சென்சே எனக்கு எப்பவுமே அங்கதான் ட்ரீட் வைப்பாரு. அண்ட் என்னோட வேலை என்னன்னா ராமன் சாப்பிட்டு அதை கம்பேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான். அண்ட் என்னோட ஃபியூச்சர் ட்ரீம், நான் ஹொக்காகே ஆக போறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்பதான் எல்லாருமே என்ன தெரிஞ்சுக்குவாங்க, அப்பதான் நானும் இந்த வில்லேஜ்ல ஒரு பெரிய ஆளு அப்படின்னு எனக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இதை கேட்ட ககாஷி, இந்த பையன் வளர்ந்த விதமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே அப்படின்னு யோசிப்பாரு. அடுத்து அப்படின்னு சொல்லி ககாஷி சொல்லுவாரு. அதுக்கப்புறமா நான் சக்குரா, எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்ட்டு சாஸ்கேவை பார்த்து வைக்கப்படுவா. எனக்கு பிடிக்காதது நருட்டோ அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்கிற நருட்டோ கதருவான், என்னோட ஃபியூச்சர் ட்ரீம் அப்படின்ட்டு சாஸ்கேவை பார்த்து வைக்கப்படுவா. இப்படி அவ வைக்கப்பட்டு பாக்குற ககாஷி அடுத்து அப்படின்னு சொல்லி சாஸ்கேவை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க சொல்லுவாரு. என் பேரு சாஸ்கே உச்சிஹா, எனக்கு பிடிக்காத விஷயங்கள் நிறைய இருக்கு, எனக்கு பிடிச்ச விஷயங்கள்னு பர்டிகுலரா எதுவுமே இல்லை, எனக்கு ஒரே ஒரு விஷயம் பண்ணணும், ஆனா அதை ஃபியூச்சர் ட்ரீம்னு மட்டும் சொல்ல முடியாது, அதை நான் ரியாலிட்டிக்கு கொண்டு வரணும், அது என்னோட ஆம்பிஷன். அது என்னன்னா என்னோட கிளானை திரும்ப கொண்டு வரணும், அதுன்னு மட்டும் இல்லாம ஒரே ஒருத்தனை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சாசுகே சொன்னதை கேட்டு மிச்ச மூணு பேருமே ஷாக் ஆகி அவனையே பார்ப்பாங்க. நருட்டோ அவன் மனசுக்குள்ள, இவன் ஒண்ணு என்ன பத்தி சொல்லலையே அப்படின்னு பயந்துட்டு இருப்பான். சக்குரா, சாசுகே செம்ம ஹார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. ககாஷி மனசுக்குள்ள, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நினைப்பான். நல்லது, இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள். சரி நாளைக்கு நம்மளோட புது மிஷினுக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. நருட்டோ ரொம்ப கியூரியஸா என்ன என்ன என்னன்னு கேட்பான். சர்வைவல் எக்ஸசைஸ் அப்படின்னு ககாஷி சொல்லுவாரு. இதை கேட்ட உடனே நருட்டோ, என்ன எக்ஸசைஸா அப்படின்பா. சக்குரா வந்துட்டு, என்ன இங்க வந்து ட்ரைனிங்கா, இதை தானங்க நாங்க அகாடமில இருந்து பண்ணிட்டு இருந்தோம், இந்த தடவை உண்மையான மிஷன்ஸுக்கு போவோம்ல நினைச்சோம், நீங்க என்ன இப்படி எக்ஸசைஸ் சொல்லித்தரன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சக்குரா கேட்பா. இது ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண எக்ஸசைஸ் இல்ல அப்படின்னு ககாஷி சொல்லுவாரு. சரி என்ன மாதிரியான எக்ஸசைஸ் அப்படின்னு நருட்டோ கேட்பான். அதை கேட்ட உடனே ககாஷி சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு.
பண்ணாரு, இதுல என்ன ஃபன்னியா இருக்கு அப்படின்னு சொல்லி சக்குரா கேப்பா. அத பத்தி நான் சொன்னா எப்படி உங்களுக்கு எல்லாம் பிடிக்காது அப்படின்னு கக்காஷி சொல்லுவாரு. இப்போ கிராஜுவேட் ஆன 27 பேர்ல வெறும் 9 பேர் மட்டும்தான் கெனினா ரெக்கக்னைஸ் ஆவாங்க. மிச்சம் இருக்க 18 பேர்த்தையுமே திரும்ப நிஞ்சா அகாடமிக்கு அனுப்பிச்சிருவோம். இத இன்னொரு விதமா சொல்லணும்னா இது உண்மையாமே ரொம்பவுமே டிஃபிகல்டான டெஸ்ட் தான். இதுல நீங்க தோக்கறதுக்கு கிட்டத்தட்ட 66% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்கற எல்லாருமே பயங்கர ஷாக் ஆவாங்க சாஸ்கேவை தவிர. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி கக்காஷி சொல்லுவாரு. இதை கேட்கற நருட்டோ இது ரொம்பவுமே கிரேசியா இருக்கு, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி கெனின் டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்க, அப்ப கிராஜுவேஷன் ஆனதுல சும்மா தானா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கேட்பான். கெனின் ஆகிறதுக்கு பொட்டன்சியல் இருக்கா இல்லையான்னு செலக்ட் பண்றதுக்கான டெஸ்ட் மட்டும்தான் அது அப்படின்னு சொல்லி கக்காஷி சொல்லுவாரு. இதை கேட்கற நருட்டோ ரொம்பவுமே டிசப்பாயின்மெண்ட் ஆவான். நீங்க பாஸ் ஆகணுமா ஃபெயில் ஆகணுமா அப்படிங்கறத முடிவு பண்ண போறது நான் தான். நாளைக்கு காலையில 5 மணிக்கு எல்லாருமே வந்துருங்க, அதுவும் உங்களோட நிஞ்சா டூல்ஸோட வந்துருங்க. இதை கேட்கற நருட்டோ அவன் மனசுக்குள்ள கண்டிப்பா இந்த எக்ஸசைஸ நான் கரெக்டா முடிப்பேன் அண்ட் நான் இதை விட ஸ்ட்ராங் ஆவேன் அப்படின்னு சொல்லி மனசுல நினைப்பான். சக்குரா இதுல மட்டும் நான் தோத்தேன்னா சாஸ்கேவ் நானும் பிரிஞ்சிருவோம், இது ஒரு காதலுக்கான போராட்டம் அப்படின்னு மனசுல நினைப்பா. அண்ட் கக்காஷி நடந்து போயிட்டு இருக்கவரு திரும்பி பார்த்து யாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம வாங்க அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுருவாரு. நருட்டோ சாக்குரா சாசுகே எல்லாருமே கரெக்ட் டைம்க்கு மார்னிங் ஆஜர் ஆயிருவாங்க, ஒரே ஒருத்தர் தவிர, அதுதான் சென்சே. சோ கக்காஷி வந்திருக்க மாட்டாரு, அவருக்காக ரொம்ப நேரம் 3 பேருமே வெயிட் பண்ணுவாங்க. கக்காஷி ரொம்ப நேரம் கழிச்சு வருவாரு. வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு தெரியுமா நான் வர வழியில ஒரு கருப்பு பூனை கிராஸ் ஆகி போச்சு, அதனால தான் நான் வரக்கு லேட் அப்படின்னு சொல்லி சும்மா சாக்கு சொல்லுவாரு. அதை பாக்குற எல்லாருமே ரொம்பவுமே டென்ஷன் ஆவாங்க. இதுக்கப்புறமா கக்காஷியோட அந்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல கக்காஷி 12 மணிக்கு அலாரம் வைப்பாரு அண்ட் அவரோட கையில 2 பெல் எடுத்துக்குவாரு. எடுத்துட்டு உங்களோட அசைன்மெண்ட் இதுதான், என் கையில இருக்க இந்த பெல்ல யார் வாங்குறாங்களோ அதுவும் மதியானம் 12 மணிக்குள்ள அவங்க தான் பாஸ் ஆவாங்க, இல்லைனா அங்க தெரியுதா மரம் அங்க ஃபெயில் ஆனவன கட்டி போட்டுருவேன், அவனுக்கு லஞ்சே கிடையாது, வேணும்னா நான் லஞ்ச் சாப்பிடுறத அவன் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இப்பதான் சக்குராவுக்கே புரியும் ஏன் நம்மள காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வர வேண்டாம் அப்படின்னு அவர் சொன்னாருன்னு. சக்குரா இப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்றா, கக்காஷி கையில 2 பெல் தான் இருக்கும், எதுக்கு 2 பெல் அப்படின்னு சொல்லி கேப்பா. அதுக்கு கக்காஷி இந்த 2 பெல்ல எடுக்கிறவங்க தான் கிராஜுவேட் ஆவாங்க, விச் மீன்ஸ் பாஸ் ஆவாங்க, எங்கிட்ட இருந்து பெல்ல எடுக்க முடியாதவங்க கண்டிப்பா ஃபெயில் ஆயிருவாங்க, திரும்ப அகாடமிக்கே போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இந்த பெல்ல எங்கிட்ட இருந்து புடுங்கணும்னா எங்கிட்ட இருந்து இந்த பெல்ல வாங்கணும்னு மட்டும் உங்களோட நோக்கம் இருக்க கூடாது, என்ன கொல்லணுங்கிற நோக்கம் தான் உங்ககிட்ட இருக்கணும், நீங்க உங்களோட ஷுரிக்கன்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஆனா அதெல்லாம் ரொம்பவுமே ஆபத்தான வெப்பன் சென்சே அப்படின்னு சக்குரா சொல்லுவா. அதுவும் கரெக்ட் தான், ஒரு டஸ்டர் கிட்ட இருந்தே எஸ்கேப் ஆக முடியல, இவர் ஷுரிக்கன் எல்லாம் அடிச்சோம்னா என்ன ஆவார் அப்படின்ட்டு நருட்டோ சிரிப்பான். வெல் லூசர்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நருட்டோவை இக்னோர் பண்ணுவாரு கக்காஷி. நான் கோன்னு சொன்னதுக்கு அப்புறமே எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி கக்காஷி சொல்லுவாரு. நருட்டோக்கு அவனை லூசர்னு சொன்னது மட்டுமே அவன் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கும், அவன் கிட்ட இருக்க குனாய் எடுத்து அட்டாக் பண்றதுக்கு போவான், அதை கக்காஷி ஈஸியா டாச் பண்ணிடுவாரு. அவசரப்படாத, நான் ஒன்னா ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கக்காஷி சொல்லுவாரு. இதை பார்த்த சாஸ்கேயும் சக்குராவும் விலகி போவாங்க. சக்குரா இது சாத்தியமே இல்ல, நான் அவரை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி மனசுல நினைப்பா. சாசுகே இதுதான் ரியல் ஜோனின் அப்படின்னு மனசுக்குள்ள நினைப்பான். இருந்தாலும் நருட்டோ நீ என்ன கொல்ற நோக்கத்தோட வந்ததுனால எனக்கு இப்பதான் உன்ன பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு கக்காஷி. இதுக்கப்புறமா இருக்கா சென்சேவும் லார்ட் தேர்ட் ஹொக்காகேவும் பேசிக்கிற இடத்துல இருந்து காட்ட ஆரம்பிப்பாங்க. சோ இருக்காவை பார்த்து ஹொக்காகே நீங்க வெறும் டீ குடிக்கிறதுக்கு மட்டும் வந்திருக்க மாட்டேன்னு தெரியும் என்ன விஷயம் சொல்லி கேட்பாரு. அதுக்கு இருக்கா சென்சை இருந்துட்டு நான் நருட்டோவோட டீச்சரை பத்தி விசாரிக்கலான்னு வந்தேன், சோ வெளியே பேசுற ரூமர்ஸ்ல உண்மையா இவர் யாரையுமே செலக்ட் பண்ணல ரொம்ப ரூடா நடந்துக்குவாருன்னு சொல்றாங்களே அது நிஜமா ஹொக்காகே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இந்த நோட்ல பாரு, இதுலதான் கக்காஷி செலக்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட நேம் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுவாரு ஹொக்காகே. அந்த நோட்டை பார்த்த இருக்கா ரொம்பவுமே ஷாக் ஆயிருவாரு. இதுக்கப்புறமா கக்காஷி வைக்கிற டெஸ்ட காட்டுவாங்க. அந்த இடத்துல கக்காஷி ஒரு நிஞ்சா கண்டிப்பா கரெக்டா ஒளிய தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த டைம்ல சாசுகேயும் சக்குராவும் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. இத பாக்குற கக்காஷி பரவாயில்ல இவங்களுக்கு ஒளியத பத்தி நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்திருக்குது அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. அந்த டைம் நருட்டோ நேருக்கு நேர் வந்து நின்னுட்டு வாங்க ஒத்தைக்கு ஒத்த மோதி பாத்திரலாம் அப்படின்பா. அப்ப சாசுகே ஒளிஞ்சிட்டு இருக்க இடத்துல இருந்து பைத்தியக்காரன் அப்படின்னு மனசுல நினைச்சு திட்டுவான். இத பாக்குற கக்காஷி நீ ரொம்ப வினோதமானவனா இருப்பியோ அப்படின்னு கேப்பாரு. இங்க வினோதமா இருக்கிறது உங்களோட ஹேர் ஸ்டைல் மட்டும்தான் அப்படின்ட்டு நருட்டோ அட்டாக்
அட்டாக் பண்றதுக்கு வேகமா ஓடுவான். அப்ப கக்காஷி அவரோட டூல் கிட்ல கையை வைக்காத பார்த்த நருட்டோ நம்மள அட்டாக் பண்றதுக்கு எதையோ எடுக்கிறாரு அப்படின்னு ஒரு நிமிஷம் ஜர்க்காய் நிப்பான். அப்ப கக்காஷி, இரு நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லி தரேன். பேட்டில் ஃபீல்டோட முதல் விஷயமே தாய் ஜுட்ஸு அப்படின்பாரு. தாய் ஜுட்ஸுன்னு ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் தானே, இவர் என்ன அவரோட வெப்பன்ஸ்ல எடுக்கிறாரு அப்படின்னு நருட்டோ யோசிப்பான். பாத்தீங்கன்னா மேக் அவுட் பேரடைஸ்ங்கிற புக் எடுப்பாரு கக்காஷி. இந்த சீன் செம்ம ஃபன்னா இருக்கும். இதை பாக்குற நருட்டோ சண்டையில எப்படி புக் படிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அது கக்காஷி வந்துட்டு உன் கூட எல்லாம் சண்டை ஓடுறப்ப நான் என்ன சீரியஸாவா சண்டை ஓட முடியும் அப்படின்பாரு. அதை கேட்கற நருட்டோ செம்ம டென்ஷன் ஆயிருவான் அண்ட் அட்டாக் பண்ண வருவான். முதல் விஷயம், எதிரியை நீ பின்னாடியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. பாத்தீங்கன்னா பின்னாடி போயிருவாரு. சாசுகேக்கும் சக்குராவுக்குமே ஆச்சரியமா இருக்கும், எப்படா இந்த மனுஷன் இவ்வளவு வேகமா போனான் அப்படின்னு. அந்த டைம் சாசுகே மனசுல கக்காஷி நருட்டோவை அட்டாக் மட்டும் பண்ணல, அவனை மொத்தமா அழிக்க போறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைப்பான். சக்குரா வந்துட்டு முதல்ல அந்த இடத்த விட்டு ஓடிடு நருட்டோ அப்படின்னு சொல்லி கத்துவா. பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்க கக்காஷி லீஃப் வில்லேஜ் சீக்ரெட் ஃபிங்கர் ஜுட்ஸு அப்படின்னு அடிப்பாரு. அந்த சீன் செம ஃபன்னா இருக்கும். தௌசண்ட் இயர் ஆஃப் டேத் அப்படின்னு சொல்லி கக்காஷி அடிப்பாரு. அந்த சீனை பாக்குற சக்குராவும் சாசுகேவும் ரெண்டு பேருமே முட்டாள் தான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. இதுக்கப்புறமா கக்காஷி புக் எடுத்து திரும்ப படிக்க ஆரம்பிச்சிருவாரு. நருட்டோ தண்ணிக்குள்ள விழுந்து கிடப்பான். நான் இவரை கண்டிப்பா ஜெயிக்க விடமாட்டேன் அப்படின்னு மனசுல நினைப்பான். சொல்லிட்டு தண்ணில இருந்தே அட்டாக் பண்றேன்னு சொல்லி ரெண்டு சுருக்கன் எடுத்து வீசுவான். அதை கக்காஷி ரெண்டு ஃபிங்கர் மூலயமாவே கேட்ச் பண்ணிடுவாரு. அதை பாக்குற சாசுகேக்கு இதெல்லாம் மொத்தத்துல வேஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி அவனும் சுருக்கனை எடுக்க மாட்டான். இதுக்கு முன்னாடி சீன்ல இருக்காவும் லார்ட் ஹொக்காகேவும் அந்த நோட்டை பார்ப்பாங்கல்ல, சோ அந்த நோட்ல யாரு பேருமே இருக்காது. இது வரைக்கும் கக்காஷி யாரையுமே செலக்ட் பண்ணதே கிடையாது. இந்த நோட்டை பார்த்த இருக்கா இது வெறும் ரூமர் தான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கு ஹொக்காகே வந்துட்டு என்ன பண்ணி அந்த டெஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இதுக்கப்புறமே அந்த கக்காஷியோட டெஸ்ட் சீனுக்கு ஜம்ப் ஆயிரும். இதுக்கப்புறமா தண்ணியில இருந்து நருட்டோ எந்திரிச்சு வந்துடுவான். அதை பாக்குற கக்காஷி வந்துட்டு என்ன பார்க்க எனர்ஜி இல்லாத மாதிரி இந்த நிலைமையில நீ எப்படா ஹொக்காகேவை சர்ப்ரைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நான் காலையில சாப்பிட்டு வரல, இல்ல ஒருத்தன் பசியா இருக்கும் போது எப்படி சண்டை போட முடியும், எனக்கு ஸ்ட்ரென்த் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவான். கண்டிப்பா நீ இந்த பெல் எடுக்கலைனா உனக்கு சாப்பாடு கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாரு. இதை கேட்கற சாசுகேக்கும் சக்குராவுக்கும் பசி எடுக்க ஆரம்பிக்கும். அந்த வயிறு சவுண்ட் வரும் இல்லையா, சோ அந்த மாதிரி சவுண்ட் வரும். இதுக்கப்புறமா நருட்டோ நான் திரும்ப அந்த இடத்துக்கு போக மாட்டேன், கண்டிப்பா நான் நிஞ்சா ஆயிருவேன், இந்த டெஸ்ட்ல நான் பாஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த லேக்ல இருந்து ஏழு நருட்டோ குளோன்ஸ் வந்து கக்காஷியை அட்டாக் பண்ணும். இந்த டைம்ல மிசுகி கூட நருட்டோ சண்டை போட்ட விஷயத்த காட்டுவாங்க. இதை பாக்குற கக்காஷி ரொம்பவுமே வியந்து பாப்பாரு. இது ஒரு ஃபர்பிடன் ஜுட்ஸு தானே அப்படிங்கிற மாதிரி பாப்பாரு. இதை பாக்குற சக்குரா நிஜமாலுமே இந்த விஷயம் நடக்குதா, இது இமேஜஸ் கிடையாது, இது நிஜ குளோன்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஷாக் ஆவா. இதெல்லாம் ஒரு நிமிஷம் கூட தாங்காது, உன்னோட பேச்ச எல்லாமே குப்பதான் நருட்டோ அப்படின்னு சொல்லி கக்காஷி பேசிட்டு இருப்பாரு. அந்த டைம் நருட்டோ பின்னாடி இருந்து கக்காஷியை புடிச்சிருவான். சென்சே நீங்க தானே சொன்னீங்க உங்களோட எனிமிய பின்னாடி போக விட்டுறாதீங்கன்னு, கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லுவான் நருட்டோ. அதுக்கப்புறமா அவன் என்ன பிளான் பண்ணான்னு கக்காஷி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்து சாசுகேவும் சாக்குராவும் ரொம்பவுமே வியந்து பார்ப்பாங்க. நருட்டோ செம்மையா பண்றான்ல அப்படிங்கிற மாதிரி சக்குரா மனசுல நினைப்பா. அண்ட் நருட்டோ சென்சே இப்ப மட்டும் உங்களை ஒரு பஞ்ச் பண்றதுக்கு அலோவ் பண்ணுங்கன்ட்டு பாஞ்சு வந்து குத்துவான். பாத்தீங்கன்னா அங்க கக்காஷி இருக்க மாட்டாரு, நருட்டோ தான் அடி வாங்குவான். இதை பாக்குற சக்குரா என்ன நருட்டோ நருட்டோவையே புடிச்சிருக்கான், அப்ப நருட்டோ குத்துனது நருட்டோவையே தானா அப்படிங்கிற மாதிரி அவர் நினைப்பா. இந்த இடத்துல நருட்டோ நீதா கக்காஷி சென்சே, நீதா கக்காஷி சென்சே அப்படின்னு சொல்லி சண்டை போடுவான். உன் மேல இருந்தா அந்த ஓல்டு மேனோட வாசம் வருது, உங்க மேல இருந்தா கக்காஷியோட ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு சண்டை போடுவான். அப்புறம் இந்த ஜுட்ஸுவை அண்டூ பண்ணு, இதுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு அண்டன் பண்ணுவான். பாத்தீங்கன்னா அங்க கக்காஷியே இருக்க மாட்டாரு. ஆக மொத்தத்துல இந்த இடத்துல நருட்டோ தான் பயங்கரமா அடி வாங்கி நின்றுட்டு இருப்பான். இதை பாக்குற சக்குரா நருட்டோ கூலெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்பா. சாசுகே வந்துட்டு ரியலா அந்த இடத்துல என்ன நடந்துச்சுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவான். கிட்டத்தட்ட கக்காஷி வந்து சப்ஸ்டிடியூஷன் ஜுட்ஸு யூஸ் பண்ணியிருக்காருடா முட்டா பயலே அப்படின்னு சொல்லி மனசுல நினைப்பான் சாசுகே. ஒரு நிஞ்சா ஒருத்தன் அட்டாக் பண்ணும் போது அந்த இடத்துல அவருக்கு பதிலாக வேற ஒரு பொருளை சப்ஸ்டிடியூட்டா வச்சுட்டு போயிருவாங்க, அதுதான் சப்ஸ்டிடியூஷன் ஜுட்ஸு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல ஒரு பொருள் மட்டும் ஜிகுஜிகுன்னு மினுக்கும். அதை நருட்டோ என்னன்னு பார்ப்பான். பாத்தீங்கன்னா கக்காஷி 12 மணிக்குள்ள எடுக்கணும்னு சொன்ன பெல் தான். குடுகுடு நருட்டோ ஓடி போய் எடுக்க போவான். அப்ப சாசுகே வந்துட்டு கண்டிப்பா அது ட்ராப்பா தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பான். சாசுகே நினைச்ச மாதிரியே அது ட்ராப் தான். கக்காஷி அவனை பிடிச்சிருவாரு. உனக்கு தேவையான பொருள் இந்த மாதிரி தரையில ஈஸியா கிடைச்சதுன்னா தயவு செஞ்சு அதை எடுத்துறாத நருட்டோ அப்படின்னு சொல்லி இன்னொரு லெசன் சொல்லி கொடுப்பாரு. இத நருட்டோ கைத்துல தொங்கிட்டு இருக்கும் போது பயங்கர டென்ஷன், எனக்கு தெரியுது தெரியுது புரியுதுன்னு கத்துவான். இதை கேட்கிற கக்காஷி உனக்கு புரியலங்கிறதுனால தான்டா நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன், நீ உன்னோட மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கக்காஷி பேசிட்டே இருப்பாரு. இந்த டைம்ல சாசுகே இது எனக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற குனாய்
ஷுரிக்கன் எல்லாத்தையுமே எடுத்து கக்காஷியை அட்டாக் பண்ணுவான். ஸ்ட்ரைட்டா போய் கக்காஷி மேல பயங்கரமா அட்டாக் ஆயிரும். இதை பாக்குற சக்கூரா ரொம்பவுமே பயந்துருவா. கக்காஷி சென்ஸ் பேசிட்டு இருக்கும் போதே அட்டாக் பண்ணிட்டானே, டே பைத்தியார சாசுகே, இத நீ ரொம்பவுமே ஓவரா பண்ணிட்டடா அப்படின்னு சொல்லி கத்துவான் நருட்டோ. இந்த இடத்துல ரத்தம் தெரிச்சு போய் கக்காஷி உழுவாரு. இந்த இடத்துல இந்த எபிசோட் நிறைவுக்கு வருது. இதுக்கப்புறமா கக்காஷிக்கு என்ன ஆச்சு, இவங்க பாஸ் ஆனாங்களா இல்ல ஃபெயில் ஆனாங்களா, அடுத்து என்னெல்லாம் நடக்க இருக்குங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பாக்குறதுக்கு. டெய்லி ஒன் வீடியோ அப்படிங்கறத நான் இந்த வீடியோல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நீங்க ஃபுல் நருட்டோ சீரீஸ கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். やぶからぼんにすったこらさ、やぶれたらぶれたもってすったこらさ、やぶれかぶれのやぶいさが。ひどいなこの歌。